செய்தியிலிருந்து நான்கு நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடுகளை கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் மிக அருமையாக நமக்கு சொல்லப்படுகிறது, ஆறாம் மாதத்தில் கப்ரேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஒரு ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். மிக தெளிவாக இந்த கப்ரேல் தூதர் யாரிடம் வந்தார் என்ற செய்தி நமக்கு ஒரு உண்மை செய்தியை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அந்த வானதூதர் வந்து அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகின்ற செய்தி, அருள் நிறைந்தவரே வாழ்க, அருள் மிகு பெற்றவரே வாழ்க, ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்ற வார்த்தையில அவரை வாழ்த்துகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு அன்னை மரியாள் அதை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளவில்லை. அன்னை மரியாளுடைய முதல் நிலை எது என்றால், இறை வார்த்தை வானதூதர் வழியாக வந்தபொழுது அந்த இறை வார்த்தைக்கு செவி மடுக்கிறார். அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம், நம்பிக்கைக்குரிய வாழ்வுக்கான பாடம் எது என்றால், இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அந்த இறை வார்த்தையை தியானித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முதல் நிலை. ஆகவே அன்னை மரியாள் இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிறார். முதலிலே அவர் செவிமடுக்கிறார், கேட்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை நம்மிடம் வருகின்ற பொழுது, வாசிக்கப்படுகின்ற பொழுது, நாம் அதை தன்மயப்படுத்துகின்ற பொழுது, நாமே அதை வாசிக்கின்ற பொழுது, நாம் சிறப்பாக நமக்குள் அந்த இறை வார்த்தையின் ஒளியை கேட்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, அன்னை மரியாள் மிக சிறப்பாக செய்த காரியம், அந்த இறை வார்த்தையை நம்பினாள். ஏதோ ஒரு வானதூதர் வந்தார், ஏதோ சொல்லிட்டு போனார், ஏதோ ஒரு செய்தி கிடைத்தது என்று ஏனோ தானோ என்று இல்லை. இது கடவுளால் அனுப்பப்பட்ட வானதூதர். இந்த வானதூதருடைய வாழ்த்து சிறப்பாக கடவுளால் கொடுக்கப்பட்ட அருள் வாக்கு என்பதை அன்னை மரியாள் உள்ளத்திலே உணர்ந்திருந்ததனால் அந்த வார்த்தையை கேட்டு அன்னை மரியாள் நம்பினார். அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்வுதான் அன்னை மரியாளை மகிமை பெற்றவராக உயர்த்தியது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது. இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது, அதை செவிமடுக்கின்ற பொழுது, அந்த இறை வார்த்தைக்கு உயிரோட்டம் எப்படி ஏற்படுகிறது, நாம் எப்படி அந்த இறை வார்த்தைக்கு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அத்தகைய ஒரு மனநிலையில் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இறை வார்த்தை நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. இறை வார்த்தையை நம்பிய அன்னை மரியாள் அடுத்ததாக செய்த காரியம், இறை வார்த்தையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். அன்னை மரியாளிடம் வந்து வானதூதர் கேட்கிறார், அம்மா உன்னிடம் இயேசு பிறக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அன்னை மரியாள் கலங்கினார். இது எப்படியாகும், நான் கன்னி ஆயிற்றே என்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை என்பது தெளிவான ஒரு பாதையில் செல்வதாக இருந்தது. அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைக்கான ஒரு தயாரிப்பை தான் இந்த வார்த்தைகள் கொடுக்கிறது. ஆகவே வானதூதர் அவருக்கு மிக அருமையாக சொல்லுகிறார், தூய ஆவியானவர் உன் மீது வருவார், அவருடைய வல்லமை உன் மீது நிழலிடும், உனக்கு பிறக்க போகின்ற குழந்தை தூயது என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த இறை வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்க அன்னை மரியாளுடைய உதரத்தில் அந்த வார்த்தை உருவாகுகிறது, மனதில அந்த வார்த்தை உரு பெறுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை நாம் வாசிக்க விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல், சிறப்பாக அந்த இறை வார்த்தை நம்மில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அந்த இறை வார்த்தைக்கு நாம் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை நாம் முன்னிறுத்த வேண்டும். அப்பொழுது அதனுடைய வீரியம், அதனுடைய சக்தி, அதனுடைய ஆற்றல் நம்மை சிறப்பாக இந்த உலகில் இறை வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை, அதனுடைய
சிறப்பான சாராம்சத்தை உயிரோட்டம் உள்ள வாழ்வாக, அருள் வாழ்வாக நம்மை மாற்றுகிறது. நான்காவதாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் கேட்டு அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தாள். அன்னை மரியாள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தாள். இதோ உமது அடிமை, இதோ உமது அடிமை என்ற அந்த வார்த்தையை சொன்னதன் வழியாக அன்னை மரியாள் புதிய ஏவாளாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு, ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாக ஒப்புதல் அளிக்கிறார். இதுதான் இப்பொழுது இருக்கின்ற கிறிஸ்துவர்களாகிய நமக்கு மிக மிக அத்தியாவசியமானது. இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இறை வார்த்தைக்கு செவிமடுத்து, இறை வார்த்தைக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது, அன்னை மரியாளுக்கு கடவுள் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரோ அத்தகைய ஒரு மாபெரும் காரியத்தை நமக்காகவும் செய்வார். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கின்ற கடவுள் சாதாரண கடவுள் அல்ல, அவர் வாக்குறுதிகளின் கடவுள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற கடவுள். தான் சொன்ன வாக்குறுதியை, என்றும் உள்ள அரசாட்சியை அவர் கட்டி எழுப்பினார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அந்த வாக்குறுதி நம் ஒவ்வொருவரும் சிறப்பாக வாழ்வதற்கு, கடவுளை நம்புவதற்கு, அருள் வாழ்விற்கான ஊற்று என்பதை உணர்ந்து இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று செவிமடுப்போம், தியானிப்போம், இறை வார்த்தைக்கு உருகொடுத்து அந்த இறை வார்த்தையை நம்பி வாழ்வோம், அந்த இறை வார்த்தையை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம், அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அன்னை மரியாளைப் போல இவ்வுலகில அருள் மிகு பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுக்க தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். பழிவாழ்வு மலரவே, இதோ வருகிறேன் உன் திருவுலப்படியே, என்னை தருகிறேன் பழிவாழ்வு மலரவே, இதோ நலன்களின் நாதன் ஏசு பணிந்தது போல, பலன் கருத மரியா அர்ப்பணித்தது போல, நலன்களின் நாதன் ஏசு பணிந்தது போல, பலன் கருத மரியா அர்ப்பணித்தது போல, என்னையே நான் நிலவு காத்த வாழ்வை மறக்கின்றேன், என்னையே நிலவு காத்த வாழ்வை மறக்கின்றேன், உன்னிலே இந்த பலியில் இணைந்து மீண்டும் பிறக்கின்றேன், இதோ வருகிறேன் உன் திருவுலப்படியே, என்னை தருகிறேன் பழிவாழ்வு மலரவே, இதோ வருகிறேன். இதயத்தில் வென்றும் எனது ஆசைகள் கொணந்தே, பிறர் நலம் மறுக்கும் நெஞ்சல் சுயநலம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பதவியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய கன்னி மரியாளுக்கு தூய ஆவியானவர் தமது வல்லமையால் தாய்மை பேறு அளித்தார். அவரே எங்கள் காணிக்கைகளை தமது ஆற்றலால் நிரப்பி உமக்கு ஏற்றவையாக மாற்றுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கூடையென வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துடிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என்னுடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம் விசுவாசத்தின் மறைபொருள் வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க வாழ்க இயேசு வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிட்டு உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகிறோ வாழ்க வாழ்க இயேசு வாழ்க 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 இயேசு கிறிஸ்து வாழ்க ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் ஏனையாயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்தருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும் தந்தையே உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். வாழும் என் தந்தா வாழ்க வாழ்கவே, மன்னக மாந்தையாம் பாடுகிறோ உன்னாமம் வாழ்கவே. இன்னகம் வாழும் என் தந்தா வாழ்க வாழ்கவே, உன்னாமம் வாழ்கவே. உன் தூய அரசு வருகவே, வருக வருகவே, உன் சித்தம் விண்ணிலே நிறைவேறுபோ மண்ணிலும் நிறைவேறுக. பண்பாட உணவை தந்தருளும் என்றும் தந்தருளும், பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல் எம் குற்றம் பொறுத்தருளும். சோதனை நின்றமை காத்தருளும் என்றும் காத்தருளும், மாயவளை நின்று எங்களை காத்தருளும். விண்ணகம் வாழும் என் தந்தா வாழ்க வாழ்கவே, மன்னக மாந்தயம் பாடுகிறோம் உன்னாமம் வாழ்கவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எபிற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி. இறைவனின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறந்து நம்மிடையே வந்துள்ளார். இவரது வாக்குறுதிகளின்படி பணிந்து வாழ வந்திருக்கிற நாம் மிகவும் பேறு பெற்றவர்கள். பிணையான நற்கருணையை நாங்கள் அருந்தியுள்ளோம். நெருங்கி வரும் திருமகனின் பிறப்பு விழாவை எத்துணை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கிறோமோ அத்துணை ஆர்வத்துடன் அன்பிலும் அர்ப்பணத்திலும் வளர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவிங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. முகைய தூய மகிமை மாதாவின் பாதுகாவலில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாவும் மக்கு நன்றி.